உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். வணக்கம் நண்பா, இன்னைக்கு என்ன கண்டென்ட்னு கேட்டிங்கன்னா, ஒரு கரடி குட்டிக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்களா, அந்த மாப்பிள்ளைக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றது அவங்களே சொல்கிறாங்க, அதை பார்ப்போம். நல்லா இருக்கா பூ? நல்லா இருக்கா? எங்க என்னதான் கருவோட கழுவி வீட்டு உள்ள வச்சாலும் கப்பு அடிச்சுதான் ஆகுமா, அந்த மாதிரி என்னதான் டன் டன்னா பூ வாங்கி வச்சாலும் அடிச்சுதான் ஆகும். நல்லா இருக்கா பூ? நல்லா இருக்கா? எங்க யாரா இந்த காரியத்தை செஞ்சவன்? ஐயோ நாத்தம் தாங்க முடியலடா, ஐயோ விஷவாயு தாக்குற மாதிரி இருக்கடா. டோனிய பாருங்க, டோனிய பாருங்க, ஓடுது ஓடுது ஓடுது. கரடியை பாருங்க, கரடியை பாருங்க, சிரிக்குது சிரிக்குது சிரிக்குது. இது என்ன அதிசயம்? நீங்க பண்றது தான் அதிசயமே. ஆண்டவா ஒண்ணு அவனை ஊமையாக்கு, இல்லைன்னா என்ன செவிடாக்கிடு. எங்க வீட்டுல எனக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, இந்த வயசுலயும் அக்காக்கு மாப்பிள்ளலாம் பாக்குறாங்களே. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் வந்து காலம் போன வயசுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? லவ் ஏதாவது பண்றீங்களா? சேலம் மணி லவ் பண்ணது உண்மைதான், ஆனா மணி வந்து ஒரு வருஷம் ஆகுங்கிறான் கல்யாணத்துக்கு. அதுக்குள்ள என்ன புடிச்சு குடுத்துருவாங்க போல. என்னது புடிச்சு குடுத்துருவாங்களா? இதுக்கு மேல நீ வீடியோ போட்ட நாங்களே உன்னை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல போன் பண்ணி புடிச்சு கொடுத்துருவோம். காட்டுல இருந்து கரடி குட்டி ஒன்று ஊருக்குள்ள வந்துடுச்சுன்ட்டு. சரி, மாப்பிள்ளைக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கும்? நான் சொல்றேன்னா, மாப்பிள்ளை எவ்வளவு வேணாலும் கரெக்டா அடிச்சுக்கோ, குட் பார்ட்னர்ஷிப், அப்புறம் டெய்லியும் குடிச்சு புட்டு விளையாடு மங்காத்தாதான், அந்த மாதிரி விளையாடுவீங்கல்ல? வீட்டுக்குள்ளேயேவா? யாருக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும்? வேற மாதிரியான ஆஃபரா இருக்கு. ஜொமேட்டோ ஸ்விக்கில கூட இந்த மாதிரி ஆஃபரை நாங்க பார்த்தது இல்லையே. உனக்கு போட்டுக்க ட்ரெஸ், சாப்பிட சாப்பாடு, எல்லா செலவுமே என்னோட செலவு, சரியா? இது போதுமே எங்களுக்கு. மூணு வேளை சோறு போட்டுக்க சொக்கா. மேடம், சேலரி பேக்கேஜை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நாங்க நான் என்ன மாசம் 50,000 சம்பாதிக்கிறேன் நார்மலாவே. வேற எதுனா கண்டிஷன் இருக்காக்கா? இன்னும் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, மெயினா வந்து நான் வீடியோ பண்ணும்போது எனக்கு வந்து என் புருஷன் வந்து கேமராமேனா இருக்கணும். ஆ, கேமராமேனு, லைட் மேனு, அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஆள் வேணுமா இல்லை ஒரே ஆளாக போதுமா? உன்னோட விருப்பம், மூஞ்சை காமிச்சு கூட வந்துக்கலாம். இதுக்கெல்லாம் இந்த கண்டிஷனுக்கெல்லாம் யார் ஓகேவோ அவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அக்கா சொன்ன மாதிரி எல்லாரும் கமெண்ட் பண்ணுறேங்க, இந்த அரிய வாய்ப்பு. அப்புறம் நீங்களும் ராமித் ஜானும் சுரேல் ராகா, சுரேல் ராகு, அவங்கள மாதிரியெல்லாம் கப்புள்ஸ் வீடியோவாக போடலாம். சரியான சிரிப்பு. இதை பார்த்தாலும் உங்களுக்கு அல்ல இல்லைன்னு எங்களுக்கே தெரியுது. எத்தனை டோனி, எங்க டோனி எத்தனையோ கடிக்கு, எத்தனை நாய் எனக்கு கடிக்குதுன்னு தெரியல. இங்க வருங்க. எத்தனை நாய் கடிக்குதுன்னு தெரியலையா? என்னத்தையாவது வளர்றிய நீ? போனையே பார்த்துன்னு போய் ஏதாவது காவால விழுந்துட போற. பார்த்து ரோட்டை பார்த்து நட. அக்கா கெட்ட வார்த்தை பேசுவாங்க, ஆபாசமா கூட பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. வானில் ஒரு புயல் மழை வந்தால் அழகே என்ன எங்க நம் காப்பாய்? அலை வந்து உங்களை காப்பாத்தாது, அது வந்து வாரி துண்டு முதல்ல போயிடும். அப்புறம் வந்து 4,000 ரூபாய் நிதி உதவி கொடுத்துருக்கீங்க, அதுவே மாதம் மாதம் ரேஷன் கார்டுக்கு 2,000 ரூபாய் எல்லாருக்கும் நிதி உதவி கொடுத்தீங்கனாலும் நல்லா இருக்கும். என்ன ஆச்சு, நல்லா தானே போகுது, திடீர்னு என்ன வெக்கம்லாம் படுறீங்க? ஐயோ, அங்கே பசங்க சைட் அடிச்சுட்டு இருக்காயே. யாரு? உங்களையா? சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நாங்களும் கேட்குறோம். ஆல்ரெடி காது குத்திட்டோம், இருந்தாலும் கேட்குறோம். மாட்டேன், நான் அகமத் மீரான் மாமா, உங்க மேல எனக்கு லவ் வந்துருச்சு. ஐ லவ் யூ. என் வீடியோ பார்த்தீங்கன்னா வதற்கு ஐ டூ லவ் யூ சொல்லுங்க. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஒன்லி ஃபார் யூ அகமத் மீரான். மா
ஸோ ஒரு வழியாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அக்கா கூட சேர்ந்து எனக்கும் அந்த பாடி லாங்குவேஜ் வேறு வருது. சரி விட்டுருவோம். அம்முகட்டு முகழ் அம்மாட்டு.